வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ அச்சீவ்மெண்ட்லாம் எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீடெயில் வந்து பார்க்கலாம் நண்பா. ஸோ அந்த வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்டோட சேனலுக்கு இப்போ தான் யாருன்னா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இதை போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஃபுல்லாக வாட்ச் பண்ண மாட்டேங்க, அதான் ஒரு சின்ன வருத்தம். நாம வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, வாட்ச் அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1000 hours தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நமக்கு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, இந்த பேட்டில் பஸ் இந்த பேட்டில் பஸ்ஸை வந்து யாருன்னா போடாமல் இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 350 IC கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண முடியாட்டாலும் 200 IC கொடுத்தாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, அந்த போயாபஸ் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரிட்டர்ன் உங்களுக்கே வந்து கிடச்சிடும். நீங்கள் வந்து ஒரு 150 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த பேட்டில் பாஸ் இன்னும் யாரெல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் போட்டுக்கோங்க நண்பா. ஏன்னா இதில் இருக்கிற ரிவார்டு எல்லாமே ஒத்தான ரிவார்டு, திரும்ப வந்து நமக்கு கிடைக்குமான்றது டவுட் தான். ஏன்னா ஃப்ரீ ஃபயர்லாம் ஃபஸ்ட் ஹைலைட்ன்றது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த போயா பாஸ் யாரெல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இது சில மிஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ இதில் வந்து பேட்டில் மிஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி மிஷின் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நமக்கு சில காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிஷின் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது உள்ளே போயிடுங்க. ஸோ அது உள்ளே போனீங்கன்னா நம்ம டெய்லி மிஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி மிஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் மிஷின் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயா பாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுற மாதிரி கொடுப்பானுங்க. இருக்கிற டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ இதில் டாஸ்க்கெல்லாம் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது, ரொம்ப முக்கியமான டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, கெட் 1 அசிஸ்டன்ட் கில் இன் மேட்ச்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 2 எனிமியை வந்து பேட்டில் ராயலில் வந்து கில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்லாம் வந்து கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் லாகின் ரிவார்டாக வந்து நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பானுங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக இருக்கிற டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 790 பாயிண்ட் வந்து கொடுப்பானுங்க. இது எல்லாத்தையும் கிளைம் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை கிளைம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதில் வந்து எமோட்டு, கன் ஸ்கின்னு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கொடுப்பானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எமோட்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, பேட்டில் பாஸ் வந்து யாருன்னா போடாதீங்கன்னா போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்ஸில் வந்து போட்டுட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறானுங்க. நிறைய கன் ஸ்கின்னு எமோட்லாம் மானவரையாக கொடுக்குறானுங்க. அதுலேயே உங்களுக்கு ஃப்ரீயாக ரிட்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசி வந்து திரும்பவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை ஐசின்னு தெரியல, ஒரு 50 ஐசிக்கு மேலே வந்து திரும்பி ரிட்டன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 150 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா திரும்பவே உங்களுக்கு 150 வந்து 50 வந்து ரிட்டன் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த கேம் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அப்டேட்டுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமில் வந்து லேகிங் இஷ்யூ வந்து நிறையா இருந்தது, அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் வந்து சரியாக இல்லாமல் இருந்தது. இதை ரெண்டுத்தையுமே வந்து ஆப்டிமேஷன் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் விக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது காஸ்மிக் வந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தானுங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ரீ ஃபயர்லேயோ பேட்டில் பாஸ்லேயோ சாரி பிஜிஎம்ஐயில் எப்படி வந்து நீங்கள் எனிமியெல்லாம் கில் பண்ணி லாஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க விக்ட்ரியோ அதேமாதிரி இப்போ இதுலேயும் அதே கான்செப்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. உண்மையுமே வேறு லெவல் தான். இதுக்கப்புறம் அப்டேட்டில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸை வந்து கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த பேட்டில் பாஸ் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா Stage 1, Stage 2 சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த டாஸ்க்கை எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த பேட்டில் பாஸில் இருக்கிற ஸோ ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிடலாம். இதில் வந்து 6 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்கானுங்க. உண்மையுமே வேறு லெவல் தான். இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாமே ஒர்த்தானு கேட்டிங்கன்னா நண்பா, எல்லாமே ஒர்த்தான ரிவார்ட்ஸ் தான். போன ஃபஸ்ட்டு கேம் லான்ச் பண்ணதை விட இப்போ வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அதே போல் எனிமியை வந்து கில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, வேறு எதனா வீடியோ வேணுனாக்கா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நண்பா இவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய் கைஸ்.